கடந்த 9ஆம் தேதி சட்டப்பேரவையில் ஆளுநர் நடந்து கொண்ட விதம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு எழுதியிருந்தார். அந்த கடிதம் என்பது சீலிடப்பட்ட கவரில் வைக்கப்பட்டு அந்த தமிழ்நாடு அரசினுடைய பிரதிநிதிகள் குழுவானது குடியரசுத் தலைவரை சந்தித்து அதனை வழங்கியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கு நடந்த சம்பவம் தொடர்பாக மூத்த தலைவர்களான டி.ஆர். பாலு, ஆர். ராசா உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரிடம் எடுத்து முறைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருக்கிறது, சட்டப்பேரவையுடைய மாண்பு என்பது களங்கம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விவகாரங்களை அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு காலகட்டத்தில் ஆளுநருடைய நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதம் என்பது தமிழ்நாடு அரசிற்கு எதிராகவும் தமிழ்நாடு மக்களினுடைய நலனுக்கு எதிராகவும் இருப்பதாகவும் எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் இந்த அனைத்து விவகாரத்தையும் கேட்ட பின்பாக குடியரசுத் தலைவர் ஒரு உறுதி அளித்ததாக டி.ஆர். பாலு அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்ததார். குறிப்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது குடியரசுத் தலைவர் முர்முவிடம் வழங்கப்பட்ட அந்த கடிதம் என்பது உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தலைவர் தன்னுடைய குறிப்புடன் குறிப்பை ஒரு எழுதி அந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக ஆளுநர் டெல்லியில் முகாமிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த கடிதம் என்பது உள்துறை அமைச்சகத்திற்கு சென்றிருப்பது கூடுதல் கவனத்தை பெற்றிருக்கிறது.